எந்த சகுனத்தையும் நம்பாத நான் ஒரே ஒரு சகுனத்தை மட்டும் நம்புவேன், பயப்படுவேன் என்று கூட சொல்லலாம். என் அருமை மனைவி கமலாவுக்கு தொச்சு என்ற மகா அருமையான தம்பி இருக்கிறான். அவனது மகா மகா அருமையான சகதர்மினி என் வீட்டுக்கு விஜயம் செய்தால் எனக்கு ஏதோ கிரக கோளாறு என்பது உறுதி. அவளுடன் நண்டும் சிண்டுமாக நாலஞ்சு வாள்கள் வந்து என் வீட்டு சோஃபாவை பாழடித்து ஜன்னல் கண்ணாடிகளை விபூதி அளவுக்கு பொடி பண்ணி டிராயிங் ரூம் சுவரில் பல அருமையான டிராயிங்கள் போட்டு நாசமடைய செய்வது மட்டுமல்ல, தொச்சுவின் மனைவி ஏதாவது புது புடவை பற்றியோ பாத்திர சீட்டு பற்றியோ சபாவில் நடக்க போகும் புது நாடகத்தை பற்றியோ பத்தி வைத்து விட்டு போவாள். ஆகவே அவள் வந்தால் பின்னாலேயே எனக்கு செலவு வரும் என்பது நிச்சயம். அப்படித்தான் அன்று ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன எவர் செல்வர் டப்பாவுடன் எதிரே வந்தாள் தொச்சுவின் அச்சுப்பிச்சு. அங்கச்சியின் டப்பாவில் பிரண்டை தொகையில் இருக்கும். அவள் போகும்போது காலி டப்பாவை கொடுக்க கூடாதே என்று என் அருமை மாமியார் ரவா கேசரி பண்ணி அடைத்து கொடுத்து அனுப்புவாள். அவள் வந்து சென்ற பிறகு என் மனைவி என்னிடம் சொன்னாள், பேப்பர் படிக்கிறீங்களே என்ன பிரயோஜனம், பட்ஜெட்ல டெலிவிஷன் செட்லாம் விலையெல்லாம் குறைஞ்சிருக்காமே. குறைஞ்சா என்ன, யானை விலை கூட முன்னைக்கு இப்போ 10 ரூபா மலிவாயிட்டுது. இந்த சமயம் என் அருமை மாமியார் கதவிடுக்கில் நின்றபடி கதவிடுக்கில் அகப்பட்ட மூஞ்சூரின் குரலை தூக்கி அடிக்கும் குரல் இனிமையுடன், அடியே கமலா, நீ ஒன்று கேட்டா அவர் ஒன்று சொல்ற, பானை யானைன்னு ஏதாவது பேச்ச ஆரம்பிச்சு ஏச்சதான் வாங்கி கட்டிக்கிற என்று மையமாக சொன்னாள். நான் அதை காதில் வாங்கி கொள்ளாதது போல், எஸ் கமலா, டிவி சீப் ஆகிட்டுது, உடனே வாங்கிடணுமா என்றேன். நீங்க வாங்கவும் வேண்டாம் வீங்கவும் வேண்டாம், டிவியில நல்ல படமா போடுறானா, தொச்சுவினோட ஒய்ஃப் சொன்னா வார வாரம் படம் பாக்கறாளாம், அப்புறம் ஒளியும் ஒளியுமா, அடி சக்கனானா, தொச்சு எப்போ டிவி வாங்கினா தெரியவே தெரியாதே. அவன் வாங்கல, அவ மாடி போர்ஷன்காரா வாங்கியிருக்காராம். அப்படின்னா அவரை வேணும்னா நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு கொடுத்துனா வர சொல்லிடலாமே என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து, கமலா, டிவினா சொலையா 3000-4000 வைக்கணுமே என்று இழுத்தேன். ஆமா, போன வருஷம் உங்க அக்கா சரோஜா முக்கால நான் காட்டில் மொக்க பென்சில்ல விதை நெல் வாங்கணும், 2000 அனுப்பிடாப்பான்னு எழுதினா, அப்போ சொலையா பணம் அனுப்புறியா? அடி கமலா, அது சொலை இல்லை முழுசு நான் சொல்றேன், நீ ஏன் அவரோட மல்லுக்கு நிற்கிற? இது மாமியார். கமலா, நீ மல்லுக்கும் நிற்க வேண்டாம், லாங் கிளாத்துக்கும் நிற்க வேண்டாம், உனக்கு டெலிவிஷன் செட் வேணும் அவ்வளோதானே, என்ன செட் வாங்கலாம் என்றேன். தொச்சு சொன்ன ஈசி டிவி செட் நன்னா இருக்கான், அவன் ஈஸியாக சொல்லிட்டான், கஷ்டப்பட்டு பணம் கொடுக்க வேண்டியவன் நான் இல்லையா. தொச்சு தலையே ஒரு ட்ரெயில், கமிஷன் போக வாங்கி தரேங்கிறான், அதாவது கமிஷன் தொகை தொச்சுவின் பாக்கெட்டில் போகிறதுக்கு, எனக்கு டிவி செட் வாங்கி தருவான். இதை நான் உறக்க சொல்லவில்லை. சரி கமலா, தொச்சுக்கு வா சொல்லி அனுப்பு. 4-5 நாட்கள் கழித்து நான் வீட்டிற்கு திரும்பிய போது என் வீட்டை சுற்றி பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அதில் பாதி அரை டிக்கெட்டுகள். எங்கிருந்தோ தொச்சுவின் குரல் கேட்டது, அக்கா பெரிய ஏணி வேணுமே, போங்க போங்க, என்ன கூட்டம், இங்க என்ன டிராமாவை போடுறா என்று இருந்து கொண்டே வீட்டுக்குள் நுழைய போனேன். அப்போது ஒரு சிவப்பு முண்டாசு, துண்டு பீடி, பரட்டை தலையன், டேய் துரிஞ்சுலு கேட்டியா, இப்பவே இம்மாஞ்சத்தம் போடுறாரு, நாளைக்கு பொட்டி வந்துட்டா இவரை பிடிக்க முடியாது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்வு வருது பார், அதை சொல்லு என்று சொன்னான். சட்டென்று விளங்கி விட்டது, என் மனைவியின் தம்பி டிவிக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டான். கமலா கமலா, டிவிக்கு ஆர்டர் கொடுத்துட்டியா என்ன, என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா என்று இறைந்தேன். என்ன அத்திம்பேரே என்று குரல் கொடுத்தான் தொச்சு. அத்திம்பேருமாச்சு சுத்திம்பேருமாச்சு, நீ ஒருத்தன் இருக்கும்போது கேட்டா மூட்டை செவ்வாய் ஏழர நாட்டு சனி எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் அவனை கறிக்கிறேன், உங்களுக்கு உலகத்துல நியூஸ் பேப்பர் இருந்தா போறோம், ஒரு நாள் பேப்பரை 3 நாளா படிப்பேன், டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுன்னா. தொச்சு, ஆண்டனா வச்சுட்டு போ, அத்திம்பேரை கேட்டு டிவி செட் வா எடுத்துன்னு வரலான்னு நான் தான் சொன்னேன். தொச்சு, அந்த ஆண்டனாவை கழட்டி எடுத்துன்னு வா, எனக்கு டிவியும் வேணாம் ஒன்றும் வேணாம், வேளா வேலைக்கு அழுக்கு துணி சோப் போட்டு தேய்ச்சின்னு இரும்பு வானிலையை தேய்ச்சின்னு காலத்தை தள்ளுறேன் என்றாள். முருகேசா, எல்லாத்தையும் கழட்டுப்பா என்று தொச்சு ஆகாயத்தை பார்த்து தர்ம கூச்சரிட்டான். இரு இரு தொச்சு, அவசரப்பட்டு கழட்ட வேணாம், கமலா கோச்சுக்காத, கையில் பணம் இல்லையேன்னு பார்த்தேன். தொச்சு, அத்திம்பேரே, பணம் என்ன பிசாத்து பணம், நான் தரேன், 30% தள்ளுபடியில் கிடைக்கிறது, உங்களுக்கு கசக்கிறதா, இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுத்தா எனக்கு 700-800 நிற்கும் என்றான் அட்டகாசமாக. இந்த டிவியிலும் அவனுக்கு அவ்வளவு தொகை கமிஷன் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். வெரி குட் தொச்சு, நீயே பார்த்து நல்ல செட்டாக செலக்ட் பண்ணி கொண்டு வச்சுடுவேன்னு என்றேன். உங்களுக்கு இன்னைக்கு இம்போர்ட்டட் வேல் போட சொல்லியிருக்கேன். முருகேசா, கீழே இறங்கி வா. அத்திம்பேரே, இந்த ஆள்கிட்ட 5 ரூபா பக்ஷீஸ் கொடுங்க என்றான் தொச்சு. சிறிது நேரத்துக்கு முன்புதானே டிவிக்கு பணம் தருகிறேன் என்று சொன்ன பேர் வழி இப்போது 5 ரூபாய் என்னை தர சொல்கிறான். துச்சு, டிவி எப்போ வரும் கேட்டியாக்கா, அத்திம்பே சொன்னத ஒரு செக்கை முதல்ல வெட்டுங்கோ, பணத்தை கொடுக்காம டிவி எங்கேருந்து கொண்டு வைப்பான் தொச்சு என்று என் மனைவியின் பேச்சை தொடர்ந்து என் அருமை மாமியார், அடியே கமலா சில பேர் இப்படித்தான் என்று பீடிகையுடன் ஆரம்பித்தாள். நான் இடைமறித்து இந்தாப்பா செக்கு ஒலக்க எல்லாம் என்று சிரித்தபடி சொல்லி ஒரு செக்கை எழுதி கொடுத்தேன். இதை பார்த்து கொண்டிருந்த என் மனைவிக்கு வாயெல்லாம் பல், என் மாமியாருக்கு பல் இல்லாததால் வாயெல்லாம் புன்னகை வீசினாள்.
தொச்சுவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கமிஷன் என்று 400-500 அவனுக்கு நிச்சயம் கிடைக்குமே. அன்று மாலை என் வீடு குழந்தைகள் கண்ட குடியரசு காட்சியாக அளித்தது. டிவியில் படம் பார்க்க எங்கள் பேட்டையே திரண்டிருந்தது. வாசலில் இருந்த ரோஜா செடிகளையும் கிச்சன் கார்டனின் செடிகளையும் மிதித்து பால் பிடித்து விட்டு வந்திருந்தன குழந்தைகள் படை. உங்களெல்லாம் எந்த மடையும் கூப்பிட்டான், செடியெல்லாம் பால். பொட்டியில் இன்னைக்கு பயாஸ்கோப் பாச்சுங்களே என்றது ஒரு வாள். இதற்குள் மற்றொரு லீடர், டே ஏண்டா கத்துறீங்க, சைலண்டா இருந்தா உள்ளார படம் பார்க்க விடுவார் ஐயா என்றான். ஏய் பசங்களா, இன்னும் டிவியே வரல, முதல்ல நீங்க வந்துட்டீங்களே, போங்க போங்க என்று எரிந்து விழுந்தேன். ஏன் சார் புழுவுறீங்க, மேலதான் ஏரியல் கொம்பு கட்டியிருக்குதே, படம் பார்த்தா என்ன உங்க டெலிவிஷன் தேஞ்சா போடும். இது மைனர் பையன், வாயெல்லாம் பீடி மனத்துடன். இந்த சமயத்தில் ஒரு தொண்டு கிழவி, இந்த மாதிரி ஒதியமத்த ஆசாமிங்களுக்கு வாழ்வு வந்தா தலகால் தெரியாது, அந்த ஆண்ட்மனுக்கு கண்ணே இல்லை. டே மணி பையன், எல்லாரும் வாங்கடா போலாம், பெரிய ஆர்த்தர் ஆஃப் துறை மதுரையில இவருக்கு நினப்பு, வாங்கடா என்று நிந்தித்து கொண்டே போனாள் கமலா. எல்லாம் தொச்சுவால வந்தவன, டிவி செட்டையே காணோம், முதல்ல ஆண்டனா வச்சுட்டான். அவனை ஏன் கறிக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல வீடு கட்ட வேண்டான்னு அப்பவே நான் சொன்னப்போ ஏன் பேச்ச கேட்கல, இப்ப படுங்கோ அவஸ்தை என்றாள் கமலா. தொச்சு சொன்ன பிளாட்டை நான் வாங்கவில்லை என்ற கோபம் எத்தனையோ வருஷங்களாகியும் அவளுக்கு ஆறவில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் செட் வந்தபாடில்லை. ஆனால் கிழவியும் துண்டுபீடி மைனரும் வகையராக்களும் வந்து செட் வரவில்லை என்று நான் சொன்னதை நம்பாமல் எனக்கு வாழ்வு வந்திருப்பதாக இகழ்ந்து விட்டு சென்றார்கள். அத்துடன் வாயிற்புறத்தில் மிச்சம் மீதி இருந்த பூச்செடிகளையும் துவம்சப்படுத்தி விட்டு போனார்கள். இந்த சமயம் தொச்சு வந்தான். ரிக்ஷாவில் டிவி செட் வந்து இறங்கியது. குழந்தையை தூக்குவது போல் தூக்கி கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தான் தொச்சு. ஆண்டனா கம்பிகளை இணைத்தான், சுவிட்சை போட்டான், படம் வந்தது. என்ன சுவாமிக்கு திருப்தியா, அத்திமேரே நிம்மதியா படம் பாருங்கோ. ஒரு ரகசியம், ஒரு இந்தியன் செட்டுன்னு பெயரை தவிர வால்வு, டிரான்ஸ்ஃபார்மர், காயில், பிக்சர் டியூப் எல்லாம் இம்போர்ட்டட், ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து. சரி நான் வரேன், வரேன்க்கா என்று விடைபெற போனவிடம் என் மாமியார், இந்தா தொச்சு 4 மைசூர் பாக், பசங்களுக்கு கொடு, புது டிவி செட் வந்ததுக்கு ஸ்வீட் என்று சொல்லி பெரிய தூக்கை அவனிடம் கொடுத்து அனுப்பினாள். என் வீட்டில் இருக்கும்போது என் மாமியாரை போல் எக்ஸ்போர்ட்டரை பார்க்கவே முடியாது. அடுத்த சில தினங்களில் டிவியை விடாமல் பார்த்தார்கள் என் மனைவியும் மாமியாரும். சுட்டு போட்டால் கூட இங்கிலீஷ் தெரியாது என் மாமியார், இங்கிலீஷ் நிகழ்ச்சிகளை கூட விடாமல் பார்த்தாள். என் மனைவியோ கரும்பு சாகுபடி, பன்றி வளர்ப்பு போன்ற நிகழ்ச்சிகளையும் ஆர்வத்துடன் பார்த்து குறிப்பு எடுத்து வைத்திருந்தாள். டிவி வந்ததிலிருந்து இரவு சாப்பாடு வெறும் சோறு மோறுதான். ஒரு வாரத்துக்குள் எங்கள் பேட்டை முழுவதும் செய்தி பரவிவிட்டதால் சாயங்காலங்களில் என் வீடு நிரம்பி வழிய ஆரம்பித்தது. இடம் கிடைக்காது என்று முன்னமே வந்து ரிசர்வ் செய்தவர்களும் உண்டு. படம் நடந்து கொண்டிருக்கும் போது மாமி குடிக்க தண்ணீர் இருக்கா என்று கேட்டவர்களுக்கு சப்ளை செய்வதும், பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்பவர்களுக்கு வழிகாட்டுவதும், ஃபீடிங் பாட்டில பாலை துட வச்சு கொடுங்கோன்னு கோரிக்கைகளை கவனிப்பதும், என்னடா செனிய மாமி விட்டு கார்பெட்லியே என்று சாபங்களை கவனித்து சுத்தம் செய்வதும் என் மனைவிக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. உட்கார்ந்து இடம் பார்க்க படம் பார்க்க அவளால் முடியவில்லை. உட்கார இடம் இருந்தால்தானே. என் பூச்செடிகள் மட்டும் பாழாகவில்லை, சோஃபா செட், கார்பெட் எல்லாம் நாசமடைந்தன. ஜன்னலில் வைத்திருந்த டார்ச் லைட், செருப்புகள், புத்தகங்கள் போன்ற பல அம்பேலாயின. படம் பார்த்து கொண்டிருக்கும் போது தடங்கள் என செட்டில் ஏற்பட்டால், டே புத்தியமத்த செட்டுடா, செகண்ட் ஹேண்டா இருக்கும் போன்ற கமெண்ட்டுகள் வெறு வீசப்படும். ஒரு நாள் என் செட் கெட்டு போய்விட்டது, அம்மாடி என்று குஷியால் துள்ளி குதித்தேன். ரிப்பேருக்கு கொடுத்தேன் நிதானமாக. சார் ஒரு வால் புட்டுச்சு, அது ஜப்பான்லேருந்து வரணும் என்றான் மெக்கானிக். அந்த ஜப்பான் கம்பெனி திவாலா ஆயிடணுமேனு என்னை அறியாம என் மனசு பிரார்த்தித்தது. உண்மையை சொல்றேன், இன்னும் செட்டு ரிப்பேர் ஆகல, அதனால தான் இன்னும் இந்த கட்டுரையை எழுத முடிஞ்சது. டெலிவிஷன் செட் அல்ல அது, என் மன அமைதி என்ற பாலில் ஒரு சொட்டு விஷம்.